வணக்கம். இன்னைக்கு கத்திரிக்காய் பஜ்ஜி தான் செய்ய போகிறேங்க. அதுக்கு அடிக்க நம்ம நான் பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் விட்டுருக்கேன். காய்ட்டு கடுகு சேர்த்திடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு உளுந்து பருப்பு கலக்கிறேன். இது நல்லா வெடிச்சு வரட்டும். இப்போ கடுகு பிடிச்சது, சின்ன வெங்காயம் இந்தளவு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லாவே வதங்கிருச்சு. தக்காளி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், இது நல்லா சேர்த்து வதக்கிடலாம். இப்போ வந்து கட் பண்ணி வச்சேன் ஒரு 10 கத்திரிக்காய், இதுவும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ 2 நிமிஷம் வதங்கி வச்சு அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம குழம்பு மிளகு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு பாருங்கள், இந்த அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இது சேர்த்துடலாம். இது நல்லா கலக்கி விட்டு வச்சு மூடிடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு மூடியிருக்கு. இது ஒரு 5 நிமிஷம் வேகிட்டு போதுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பஜ்ஜி வந்து ரெடியாகிடுச்சு. இன்னும் 1 நிமிஷத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கடைஞ்சிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், இந்த மத்து வச்சு தான் நான் கடைஞ்சிக்க போகிறேன். இதுலேயே நல்லா நைஸாக கடைஞ்சிடலாம். நான் கடைஞ்சிட்டு உங்ககிட்ட நான் காட்டுறேன். அவ்வளோதாங்க, பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.